என்னால் அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு. வேறு எக்கும் இல்லை, நான் இதுக்காகவே வந்து ஒருத்தர் கையில் தேடி கண்டுபிடிச்சோன்னா நம்ம இப்போ இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த முட்டை வந்து வேஸ்ட்டாக வந்து அந்த 21 நாளுமே வந்து மிஷினில் யார்ட்டும் கோழி யார்ட்டும் அடக்காத்துக்கிட்டு இருக்காது. 100 முட்டையில் வந்து எவ்வளோ முட்டை கரு கொடுன்னு முதல்ல தெரிஞ்சிக்கலாம். ஹேச்சிங் பிரச்சனை வரும்போது தான் அப்போ வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பர்ஃபெக்டாக தெரியும். அப்போங்க வச்சுங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியல, கரெக்டுங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்குபேட்டரில் வைக்கிற முட்டையை எப்படி கரு உண்டா இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறது தான். இதை நம்ம எப்போ செக் பண்ணணும் அப்படின்னா, முட்டை வச்சிருந்து கரெக்டாக 7 நாள் அதை செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண இதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம செக் பண்ணுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர்லேயே கோழியை முட்டை வச்சிருந்தனா கரெக்டாக வந்து ஒரு 7 நாள் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். நம்ம எதுக்காக 7 நாளில் செக் பண்ணுறோம் அப்படின்னா, 7 நாளில் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா முட்டையோடைய அந்த கருவில் வச்சிருந்து ஒரு வேலை கரெக்டான சைஸில் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் அந்த வேஸ்ட் ஆகிற முட்டையை வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ கொஞ்சம் முட்டை வந்து கடினமாக இருக்கும். வேக வைக்கும் போதும் ஆப்பிள் போட்டு சாப்பிடலாம், வேக வைக்கும் போது வந்தனால கொஞ்சம் லைட்டாக கடினமாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அந்த முட்டை வந்து வேஸ்ட்டாக வந்து அந்த 21 நாளுமே வந்து மிஷினில் யார்ட்டும் கோழி யார்ட்டும் அடக்காத்துக்கிட்டு இருக்காது. அதை எடுத்து நம்ம ஓன் யூஸ்க்கோ பர்சனல் யூஸ்க்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மெத்தட் செக் பண்ணுறது. இது வந்து கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். இந்த செக் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு 100 முட்டை வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த 100 முட்டையில் வந்து எவ்வளோ முட்டை கரு கொடுன்னு முதல்ல தெரிஞ்சிக்கலாம். சேவல் எதனால் பிரச்சனையாக இருக்கா, வேறு எதனால் ப்ராப்ளமாக இருக்கா, இல்லை ஹேச்சிங் பிரச்சனை வரும்போது தான் அப்போ வந்து இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன எந்த கிளைமேட்டில் செக் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த கிளைமேட் வேணாலும் செக் பண்ணலாம். ஆனால் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் நைட்டில் தான் செக் பண்ணணும். நைட்டில் செக் பண்ணால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். மற்ற டைமில் செக் பண்ணாலும் தெரியும், ஆனால் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியாது. நைட்டில் செக் பண்ணும் இந்த மாதிரி நைட்டில் கூட இந்த மாதிரி கிளைமேட்டில் இருக்கக்கூடாது. எல்லா லைட்டுமே உங்கள் வீட்டுக்கு இருக்கிற எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிவிடுங்க. மொத்தமே வந்து இன்குபேட்டரும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்குபேட்டர் இருந்தாலும் சரி கோழி இருந்தாலும் சரி ஃபுல்லாக இருட்டாகிட்டு ஃபோன் இருந்தால் போதும். அந்த ஃபோனில் டார்ச் மட்டும் ஆன் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு பவர் வெளிச்சமாக தெரியுது இல்லையா. இந்த வெளிச்சமாக தெரிகிற இப்போ நம்ம எப்படி செக் பண்ணணும்னு சொல்கிற பாருங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் வீட்டில் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் டார்ச் மட்டும் ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுதா? அது பாருங்கள், இப்போ வந்து பிளைனாக தெரியுது. இப்போ உங்களுக்கு எக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நார்மலாக இருக்கும். ஒரு நிமிஷம் அப்படியே பாருங்கள், உங்களுக்கு கிளியராக காமிக்கணும் பாருங்கள். இப்போ வந்து இது வந்து புது முட்டை, ஃப்ரெஷ் முட்டை, சரிங்களா? இந்த ஃப்ரெஷ் முட்டை வந்து எப்படி இருக்குன்னா, கரு கூடாமல் நார்மலாக வந்து பிளைனாக இருக்கும். அதுவே கரு கூடின முட்டையை அந்த இந்த மாதிரி முட்டை வந்து இன்குபேட்டரில் ஒரு வச்சதில் கரெக்டாக 7 நாள் இருந்துச்சு அப்படின்னா, இந்த முட்டையை வந்து நீங்கள் எடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கரு கூடாத முட்டை, சேவலோட சேராத முட்டை, சரிங்களா? இந்த முட்டை நீங்கள் எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கோ மற்றபடி வந்து வீட்டில் இருக்கிற அனிமல்ஸுக்கோ இல்லை மற்றபடி வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா செடியில் புதைச்சிருங்க. புதைச்சிருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ரெஷ்ஷான முட்டை. இந்த ஃப்ரெஷ்ஷான முட்டை வந்து இன்குபேட்டரில் அந்த 7 நாள் ஆச்சுனாலுமே இப்படி தான் இருக்கும். இந்த முட்டைலாம் வந்து நீங்கள் வைக்கக்கூடாது, இதை நீங்கள் வந்து எடுத்துடணும், சரிங்களா? இப்போது கரு குண்டான முட்டை எப்படி இருக்குது அப்படின்னா, நான் அதை ஏன்னா அந்த முட்டை என்னால் காமிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, நான் அந்த முட்டையை எடுத்துகிட்டு வந்தேன், எடுத்துகிட்டு வர வழியில் கீழே விழுந்து உடஞ்சிச்சு. என்னால் அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக ஆயிடுச்சு. வேறு எக்கும் இல்லை, நான் இதுக்காகவே வந்து ஒருத்தர் கையில் தேடி கண்டுபிடிச்சோன்னா நம்ம வீட்டில் வந்து எதுவும் முட்டை அடை வைக்கல, இங்கிப்பட்டில் எதுவும் முட்டை வைக்கல, இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் சொல்லிட்டுருமோ. இது வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதனால தான் சரி கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபுல்லாக அது எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். கரெக்டாக முட்டை வச்சிருந்து 7 நாளில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி கிளியராக இப்போ ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி இருக்கும். 7 நாள்லேருந்து கரெக்டாக வந்து 21 டேஸ் வரைக்கும் எப்படி இருக்குன்னு தான் நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஃபோட்டோஸோ வீடியோஸோ நான் உங்களுக்கு இந்த கிளிப்பை ஆட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இதனால் வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஹேச்சிங் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு 100 முட்டை வைக்கிறீங்கன்னா அதில் ஒரு 20 முட்டை போயிட்டுற பிறகு மீதி இருக்கிற கரு கொண்ட முட்டை தான் உங்களுக்கு ஹேச்சிங் ரிசல்ட்டாக ஒத்துப்பாங்க. அந்த ஹேச்சிங் ரிசல்ட்டு தான் நமக்கு மெயினாக தேவை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அதில் என்ன ப்ராப்ளம்ன்றதை முதல்ல தெரிஞ்சிடும். சப்போஸ் வந்து நிறைய முட்டை வச்சு நீங்கள் பொறிக்கலன்ற பட்சத்தில் ஒரு முட்டையோட கரு கூடல அப்படின்னா, அப்போ அந்த முட்டை என்ன ஃபால்ட்டுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக போட்டேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்டு ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.